பருவத்தே பயிற்சி. வாழ்க்கைக்கு வேண்டிய பயிற்சிகளையும் படிப்புகளையும் பெறுவதற்கு உரிய பருவம் இளமை பருவமே. அதனால்தான் இளமையில் கல் என்றார் தமிழ் மூதாட்டி ஔவையார். அத்தோடு இத்தகைய இளமை பருவத்தைத்தான் இளமை பருவம் என்று சொல்வர். கற்க வேண்டிய பருவமான இளமை பருவத்தில் கற்க வேண்டிய கல்வியை கற்கவில்லை என்றால் பின்னர் முதுமை பருவத்தில் அதனை கற்க முடியாது. அதனால்தான் நம் முன்னோர் 5 வளையாதது 50 வளையாது என்றனர். எந்தவித கவலையும் குழப்பமும் துன்பமும் துயரமும் சற்றும் இல்லாத வயது இளமை பருவமே. இந்த பருவத்தில்தான் கல்வியானது பசுமரத்தாணி போல் மனதில் பதியும். அதன் காரணமாகவே பருவத்தே பயிர்சை என்று கூறப்பட்டது. காலை எழுந்தவுடன் படிப்பு என்ற பாரதியின் வாக்கு இதனையே வலியுறுத்துகின்றது. மனித வாழ்வின் கவலை இல்லா பருவம் இளமை பருவமே. அதனால் கல்வி பருவமாகிய இளமை பருவத்தில் கற்க வேண்டிய அனைத்தையும் கற்று தெளிய வேண்டும். நல்ல ஒழுக்கமும் பண்பாடும் பெற வேண்டிய காலமும் இளமை பருவமே. இளமையில் வரப்பெறும் ஒழுக்கமும் பண்பாடுமே இறுதி காலம் வரையில் அவனிடம் குடிகொண்டிருக்கும். அதனால் இளமை பருவத்தில் நல்ல ஒழுக்கமும் நல்ல பண்பாடும் உருவாகும்படி தங்களை வடிவமைத்து கொள்ள வேண்டும். வைகரை துயில் எழுதல், காலை கடன்களை தவறாமல் முடித்தல், அழுக்கு நீங்க நீராடுதல், பெற்றோரிடம் பணிவாக நடத்தல், பெற்றோர்க்கு உதவுதல், அயலாரிடம் அன்பு காட்டல் போன்ற பழக்க வழக்கங்களை படிய வேண்டிய பருவம் இளமை பருவமே. உண்மை பேசுதல், பிறரை வஞ்சிக்காமல் இருத்தல், உழைத்து வாழ விரும்புதல் போன்ற பழக்கங்கள் உண்டாக வேண்டிய பருவமும் இளமை பருவமே. இந்த பழக்கங்களாலும் இன்சொல் பேசுதல் போன்ற பழக்கங்களாலும் நல்லொழுக்கமும் நற்பண்புகளும் மேலோங்கி வளரும். இளைஞர்கள் தங்கள் உள்ளத்தை மட்டுமல்லாது உடலினையும் நல்ல நிலையில் பராமரிக்க வேண்டும். நல்ல உடற்பயிற்சிகளை நாளும் செய்து ஒழுக வேண்டும். நீந்துதல், விளையாடுதல், ஓடுதல் போன்ற பயிற்சிகளையும் இளமையிலேயே செய்து உடலை வலிமையையும் மனப்பும் உடையதாக்கி கொள்வது இளைஞர்களுக்கு கடமையாகும். எதையும் குறித்த காலத்தில் செய்வதும், செய்வதை செம்மையாக செய்வதும், சிந்தித்து செய்வதும், அஞ்சாது செய்வதும், துணியுடன் செய்வதுமாகிய பழக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டிய பருவமும் இளமை பருவமே. இளமை பருவத்தில் கற்றுக்கொள்ளப்படும் அனைத்தும் இறுதி காலம் வரையில் நின்று பயன் விளைவிப்பதாகும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று சொல்வதும் இதைத்தான். இதனால் இளமை பருவத்தின் கடமைகள், பழக்கங்கள், முறைகள் போன்றவற்றை அழித்து அவற்றை முறைப்படி ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும்.